ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்ச்சி வீவர்ஸ் அனைவருக்கு வணக்கம் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அதிமுகவின் மாஜி அமைச்சர் ஒருவருடைய வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் சிக்கியிருக்கக்கூடிய ஆவணங்களை சரிபார்த்த லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் பார்த்திங்கன்னா தற்போது அவங்க மீது குற்றம் இருப்பது உண்மை அப்படின்னு நிரூபிக்கப்பட்டு தற்போது கோர்ட்டில் ஆஜராகவதற்கு சம்மன் அனுப்பியிருப்பது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் வரும் முப்பதாம் தேதி நேரில் நேரில் ஆஜராவதற்கு லஞ்ச ஒழிப்புத்துறை சம்மன் அனுப்பியிருக்காங்க இது அவரது ஆதரவாளர்கள் மத்தியில் பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு சமீபத்தில் அவரது வீடு மற்றும் அவரது உறவினர்கள் இல்லமான பல்வேறு இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையை அடுத்து இந்த சம்மன் அனுப்பப்பட்டு அதிமுக ஆட்சியின் போது போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தவங்க எம் ஆர் விஜயபாஸ்கர் இவர் அமைச்சராக இருந்த போது தனது அதிகாரத்தை பயன்படுத்தி பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டதாக புகார் எழுந்தது முன்னதாக தேர்தல் வாக்குறுதி அளித்திருந்த முதலமைச்சர் ஸ்டாலின் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் அதிமுக ஆட்சி காலத்தில் ஊழலில் ஈடுபட்ட அமைச்சர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்து இருந்தாங்க திமுக ஆட்சியில் கட்டிலில் அமர்ந்துள்ள நிலைமையில் ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளான அமைச்சர்களை குறிவைத்து லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் அதிரடியான சோதனை மேற்கொண்டு வராங்க இந்த வரிசையில் யாரும் எதிர்பாராத விதமாக ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி கரூரில் உள்ள எம் ஆர் விஜயபாஸ்கர் வீடு அலுவலகம் மற்றும் அவரது சொந்தமான நிறுவனங்களில் மற்றும் சென்னையில் உள்ள அவரது வீடு ஏன்னா மொத்தம் இருபத்தி ஆறு இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் அதிரடியாக சோதனை மேற்கொண்டாங்க அதில் பணம் மற்றும் ஏராளமான சொத்து ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் இருபத்தி அஞ்சு லட்சம் ரொக்கம் பணம் கைமுதல் செய்யப்பட்டதாகவும் தகவல் வெளியானுச்சு இந்த நிலைமையில் அவரிடம் இருந்து கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் அடிப்படையாக வைத்து லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் அந்த ஆவணங்களை ஆராய்ந்து தகவல் திரட்டி வராங்க அந்த ஆவணங்கள் தொடர்பாக வரும் முப்பதாம் தேதி விசாரணைக்கு நேரில் ஆஜராகும்படி லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சம்மன் அனுப்பியுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது அவர் மீது வழக்கு பதிவு செய்த கரூர் லஞ்ச ஒழிப்பு பிரிவு டிஎஸ்பி முன்னிலையில் அல்லது சென்னையில் உள்ள லஞ்ச ஒழிப்புத்துறை தலைமையகத்தில் அவர் ஆஜராக உத்தரவிடப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் வரும் முப்பதாம் தேதி சென்னை ஆலந்தூரில் உள்ள லஞ்ச ஒழிப்புத்துறை தலைமை அலுவலகத்தில் எம் ஆர் விஜயபாஸ்கர் நேரில் ஆஜராவாங்க என எதிர்பார்க்கப்படுகிறது எம் ஆர் விஜயபாஸ்கருக்கு சம்மன் அனுப்பியிருப்பது அதிமுக தலைமை அவரது ஆதரவாளர்கள் மத்தியில் பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு இதேபோல விரைவிலேயே எஸ்பி வேலுமணி ராஜேந்திர பாலாஜி போன்ற மாஜி அமைச்சர்களுக்கும் ஆஜராவதற்கு உத்தரவிடப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதனால் நாளுக்கு நாள் தற்போது அதிமுக தலைமைக்கு நெருக்கடி அதிகரித்து கொண்டே போகுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி